ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരദുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 9/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி அதிகாலை 2:16 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் மகம். காலை 8:38 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். அமாவாசை நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் இணைந்து, அதில் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும், பெண்களுடைய மன வலிமையும் மிகுதியாகும், பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், ஆண்களுக்கு அதுவும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு, அதாவது தன பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் எண்ணங்களும் இன்றைய நாளில் நிறைவேறும். அதே சமயத்தில் அதே சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த, அதாவது நிலுவையில் இருந்த பணம் பாக்கிகள் இன்றைய நாளில் வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குலதெய்வம். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளையும் யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும்.
மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் மறைந்து மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறு முகப் பெருமாள். அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடும் புதன் பகவானோடும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான அம்சங்களை, அதாவது ஆதாரத்தோடு கூடிய வருமானங்களையும் மிகப்பெரிய அம்சங்களையும் அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களும் அனைத்து தரப்பினரும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் ஏழு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள், நேர்மையான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் ஆடை அணிகலன்களும் பட்டு புடவைகளும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளும் ஒரு சில பேருக்கு வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் வருமானமும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், ஒற்றுமை மிகுதியாகும், கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பாசமும் நேசமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் புதச்சந்திர யோகமும் அதாவது ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற அமைப்பில் அம்ச யோகமும் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் உள்ளம் விரும்பிய உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு தகுதிக்கு மேலான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதாவது பதவி உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு அடி மனசில் நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியமும் கண்ணியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். பிரிந்து போன சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லா திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்ட எண்
3. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் புத சந்திர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிற கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம், சப்தமஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு பதவியும் பாராட்டும் அமையும். ஒரு சில பேருக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹச். நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் பஞ்சமாதிபதி சந்திரனோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குங்குமம் வைப்பதால் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கிட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, அப்படி குங்குமம் வச்சுக்காமல் இருந்தால் அதன் மூலமாக ஏதாவது பாபமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே விருப்பப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொருத்தமாகவே கடைபிடிக்கலாம். விருப்பம் இல்லாத விஷயங்களை நீங்கள் விடும் பொழுது, அதாவது தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு பாபமோ சாபமோ கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரம் சொன்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு சந்தலை அல்லது பொந்தலை உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உறுதியாகவே நம்பலாம். அந்த வகையில் நெற்றியில் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுக்கிறது அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட நிகழ்ச்சியில் நேரம் பற்றாமல் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண் திஷ்டி இருக்கு இல்லைங்களா, கண் திஷ்டி, ஏமல், பார்வை இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தானாகவே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியம் அல்லது அந்த பிரச்சனைகளிலிருந்து அடியோடு விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் இந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி கோயிலுக்கு போகணும் அல்லது வேறு வகையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதாரணமாக மிக சாதாரணமாகவே அன்றாடம் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வப்பொழுது வரக்கூடிய இந்த அடிமட்டமான திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தாத்பரியத்தை நீங்களே உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.